हाय फ्रेंड्स इनकी नम्म YouTube एप्डी ग्रीन स्क्रीन यूस पन्नी सब्सक्राइब बटन नम्म पोडर ओवर YouTube वीडियो लियों सब्सक्राइब बटन एप्डी ऐड पन्नुरुदुंगा पाक्क पोरोम फर्स्ट नींगा गूगल क्रोम पोयिकोंगा क्रोम पोयिट्टु ग्रीन स्क्रीन सब्सक्राइब बटन टाइप पन्निकोंगा टाइप पन्नी सर्च पन्नुंगा अप्पडी इल्लैना Pixabay अदुवुम सर्च पन्निक्कलाम Pixabay नु सर्च पन्नुंगा ஸோ இதில் Pixabay பார்த்தீங்கன்னா எல்லாமே காப்பிரைட் ஃப்ரீ கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம், எந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் எதுவுமே வராது. ஸோ இதில் தேடினீங்கன்னா நிறையா வீடியோஸ் இருக்கும், நிறையா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனுக்காக நிறையா இது ஃப்ரீயாகவே இருக்கும் க்ரீன் ஸ்க்ரீன். ஸோ நம்ம இதை வந்து வீடியோவில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே. ஸோ இதில் நிறைய டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த இது செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஸோ என்னோடய சப்ஸ்கிரைப் பட்டன் இப்படி தான் வரப்போகுது, என்னோடய ஃப்ரண்ட் பேஜில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி. ஸோ அதை எப்படி வச்சேங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டவுன்லோட் ஆன இதில் கண்டென்ட் லைசன்ஸ் பார்த்தீங்களா, ஃப்ரீ ஃபார் கமர்ஷியல் யூஸ், நோ அட்ரிபியூஷன் ரிக்வயர்ட். இதுக்கு நீங்கள் எதுவும் காப்பிரைட் டிஸ்க்ளைமர் எதுவுமே போட வேணாம், ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போது கைன்மாஸ்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கைன்மாஸ்கில் எப்போதும் போல் ரேஷியோ ஆஸ்பெக்ட் ரேஷியோ 16:19 செலக்ட் பண்ணிவிட்டு மீடியா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் உங்களுக்கு ஒரு இமேஜில் நான் பேக்ரவுண்ட் வச்சு காட்டுறேன். ஸோ இப்போ நான் ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம பேஜோட நம்ம சேனலோட நேம் லேர்ன் ஸ்டெப்ஸ். ஸோ அதை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நான் அதுக்கு கீழே அதை சப்ஸ்கிரைப் பட்டன் வைக்க போகிறேன். ஸோ அதுக்காக லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் மீடியா போயிட்டு நான் இது வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன். ஸோ அதை வந்து நான் எதுலேருந்து எடுத்துனேன்னா இன்சர்ட்டில் போயிட்டு நான் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபுல் சப்ஸ்கிரைப் லேயரை அப்படியே ஃபுல் ஸ்க்ரீனுக்கும் இழுத்துக்கோங்க, கையை வச்சு ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுங்கிறது கீழே வர மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எங்கே வேணுமோ டாப் ரைட் கார்னரில் இருக்கலாம், சென்டரில் இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம், அது உங்கள் விஷயத்துக்கு வச்சுக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு சைட்டில் குரோமா கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிங்கன்னா அந்த க்ரீன் கலர் எல்லாம் மறைஞ்சிட்டு உங்களுக்கு வந்து அந்த சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டன் மட்டும் வரும். ஸோ பார்த்தீங்களா, இவ்வளோ தாங்க, ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஸோ உங்களோட யூடியூப் வீடியோஸ்லேயும் நீங்கள் இது ஈஸியாக யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பட்டன் வர வைக்கலாம்.